ஓம் கம் கணபதியே நமக குரு பிரமா குரு விஷ்ணு குரு தேவ குரு மகேஸ்வரா குரு சாசான் பரப்பிரமை தஷ்மை ஸ்ரீமத் குருவே நமோ நமக எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் நலம்பெருக வளம் நித்தம் நித்தம் நினைவில் இருக்கும் நெஞ்சில் என்னென்னு யாவும் பழிக்கவும் கற்றவத்தை மறவாதிருக்கவும் கந்தனை எமை காத்தருள்வாயே அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் சித்தி சிவா சோதரத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் அதாவது பால நிவாரணம் ஜோதிடத்திலே மிகவும் முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க வணக்கம் குட் மார்னிங் சுத்தம் சோறு போடும் கிளீன் லைனஸ் இஸ் நெக்ஸ்ட் டு கட்லைன்ஸ் ரியல் வர்ஷிப் ஆஃப் காட் லெஸ் இஸ் ஹாவிங் எ புவர் மைண்ட் திஸ் சுட் பி ஃபாலோடு பை கீப்பிங் த பாடி கிளீன் பிசிக்கல் ஹெல்த் கம்ஸ் நெக்ஸ்ட் டூ கார்டினஸ் பரிசுத்தமான உள்ளமே தெய்வ வழிபாடாகும் தெய்வீகம் என்பது உள்ளத்தை பொறுத்து அதற்கடுத்து தேக ஆரோக்கியம் உடல் சுத்தமும் உள்ள தூய்மையும் சேருவதுதான் வாழ்க்கை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முருகா சரணம் சண்முகா சரணம் ஓம் வாக்தேவத்மிக்கை விரிஞ்சு பத்மியே சித்திமிகை தன்னோ வாணி பிரஜோதயத் இப்போது இன்றைய தலைப்பு பாலாரிஷ்ட நிவாரணம் அதாவது பாலாரிஷ்டம்னா குழந்தை பிறந்ததுன்னா கண்டிப்பாக வரும் வராதெல்லாம் இருக்காது அது எப்படி என்ன நான் பார்க்குற முறையே எனக்கு என் குரு சொல்லி கொடுத்த முறையே உங்களுக்கு சொல்கிறதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் லக்கணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த லக்கணத்தில் பாவக்கிரகங்கள் ஈர்க்க வேண்டும் இந்த பாவக்கிரகங்களுடன் சந்திரன் கூடி நிற்க வேண்டும் இவ்வாறான ஜாதக அமைப்பு பாலாரிஷ்டத்தை தர வல்லது ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த லக்னத்தில் பாப கிரகங்கள் இருக்க வேண்டும் இந்த பாவ கிரகங்கள் சந்திரன் கூடி நிற்க வேண்டும் இவ்வாறான ஜாதக அமைப்பு பால தர தரவல்லது ஆயினும் லக்னத்துக்கு நான்காவது வீட்டில் நட்பு கிரகம் ஒன்று இருக்க வேண்டும் ஒன்று இருக்க வேண்டும் நட்பு கிரகம் ஒன்று சேர்ந்திருந்தது என்றால் இந்த அரிஷ்டம் நிவாரண நிவாரணமாகும் மேற்கண்ட கிரக அமைப்பு ஒரு ஜாதகம் பால பெற்றிருக்கிறது அதனால் இந்த பால வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த லக்னத்துக்கு ஏழாவது வீட்டில் நட்பு கிரகம் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் என்றால் இந்த அரிஷ்டம் நிவாரணமாகும் அதாவது பால வந்தால் நிவாரணமாக ஆகாதா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறத பற்றி இந்த வீடியோ மேற்கண்ட கிரக அமைப்புப்படி ஒரு ஜாதகம் பாலரிஷ்ட யோகம் பெற்றிருந்து அந்த லக்னத்துக்கு பத்தாவது வீட்டில் கிரகம் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் இந்த அரிஷ்டம் நிவாரணமாகும் ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவ்வாறான அமைப்புள்ள ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாவது வீட்டில் பாவர்கள் சூழ்ந்திருக்க வேண்டும் அவர்களுடன் சந்திரன் சேர்ந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கிர அமைப்பு பெற்றிருந்தால் அது பால அரிஷ்ட யோக ஜாதகம் என்று கூறப்படும் இவ்வாறான அமைப்பை பெற்ற ஜாதகத்துடன் லக்னத்தில் நட்பு கிரகம் ஏதாவது ஒன்று சேர்ந்திருந்தால் அந்த அரிஷ்டம் நிவாரணமாகும் மேற்கண்ட அமைப்புள்ள அரிஷ்ட யோக ஜாதகத்தில் நான்காவது வீட்டில் சுபர்கள் எவராவது ஒருவர் நின்றிருந்தால் அந்த அரிஷ்டம் நிவாரணமாகும் மேற்கண்ட அமைப்புள்ள அரிஷ்ட யோக ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் சுபர்களில் எவராவது ஒருவர் நின்றிருந்தால் அந்த அரிஷ்டம் நிவாரணமாகும் மேற்கண்ட அமைப்புள்ள யோக ஜாதகத்தில் பத்தாவது வீட்டில் சுபர்களில் எவராவது ஒருவர் நின்றிருந்தால் அந்த அரிஷ்டம் குணமாகும் ஒரு குழந்தையின் லக்கணம் விருச்சிகமாக இருந்து அந்த விருச்சிகத்தில் பாவர் நிற்க அவர்களுடன் சந்திரன் கூடியிருந்தால் அக்குழந்தைக்கு அரிஷ்டம் ஆகும் ஆயினும் விருச்சிக லக்கணத்திலே நட்பு கிரகத்திலே ஏதோனும் ஒன்று இருக்கும் பட்சத்திரத்தில் அந்த அரிஷ்டம் நிவாரணமாகும் ஒரு குழந்தையின் லக்கம் விருச்சினமாக இருந்து அந்த விருச்சிகத்துக்குள்ளேயே பாவர் நிற்க அவர்களுடன் சந்திரன் கூடியிருந்தால் அக்குழந்தை அரிஷ்டம் வெறும் ஆயினும் விருச்சிக இலக்கணத்துக்கு நான்கான வீடான கும்பத்தில் நட்பு கிரகம் ஏதோனு ஒன்று நின்றிருந்தால் அந்த அரிஷ்டம் நிவாரணம் பெறக்கூடிய அமைப்பாகும் மேற்கண்ட அமைப்பு பெற்ற ஜாதகத்தில் விருச்சிகத்துக்கு ஏழாவது வீடான ரிஷபத்தில் நட்பு கிரகம் ஏதோனு ஒன்று நின்றிருக்கும் பட்சத்தில் அரிஷ்டம் நிவாரணமாகும் அந்த மாதிரி பாலாரிஷ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஞாபகப்படுத்திக்கணும் இன்னும் இம்பார்ட்டண்ட் இன்னும் அடுத்த வீடியோவில் கொடி சுற்றி பிறக்கக்கூடிய அமைப்பு மாலை சுற்றி பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் யோகமாக இருந்தாலும் அந்த கொடி சுற்றி மாலை சுற்றி பிறந்தது அப்படின்னு அந்த குடும்பமே கண்ணீர் வடிக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன் அதனால் அதற்கு சொல்லி அவர்களுக்கு அவர்கள் பெரிய அளவில் பரிகாரம் செய்தாலும் சரி சின்ன அளவிலே நல்ல மனதுடன் ஒரு பரிகாரம் செய்தால் அனைத்து அரிஷ்டங்களும் நீங்கிவிடும் ஆனால் இந்த விதிக்கு வந்து இந்த ஒரு குடும்பத்திலே பாவம் என்கிறது எப்படி வருகிறது என்று அதில் வைத்துத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஜாதகம் பார்ப்பது பார்க்கறதுக்கு இறை சக்தி வேண்டும் ரெண்டாவது வந்து பெற்ற தாய் தந்தையின் ஆசி வேண்டும் குருவனுடைய ஆசி வேண்டும் நல்ல குரு வேண்டும் எனக்கு வாழ்க்கையிலே அதாவது வந்து நான் பாக்கியசாலியாக கருதுகிறேன் எனது குரு என்னை என் வாழ்க்கையிலே நல்வளத்தை நடத்தி அதாவது வந்து நல்வழியில் நடத்தி செல்கிறார் ஆகவே அந்த மாதிரி விருட்சிகத்துக்கு பத்தாவது வீடான சிம்ம ராசியிலே நட்பு கிரகம் ஏதனும் ஒன்று நின்றிருக்கும் பட்சத்தில் அரிஷ்டம் நிவாரணமாகும் ஒரு குழந்தையின் ஜனஞ்சாதகத்திலே லக்கினம் ரிஷபமாக இருந்து அந்த ரிசவத்திற்கு ஏழாவது வீட்டில் பாவ நிற்க அவர்களுடன் சந்திரன் நிற்க இதுவும் பாலரிஷ்ட யோகமே ஆகும் ஆயினும் ரிசவலக்கணத்திலே ஏதாவது ஒரு நட்பு கிரகம் நின்றிருக்குமேயின் அரிஷ்டம் நிவாரணம் அடையும் மேற்கண்ட அமைப்புள்ள பாலரிஷ்ட யோகத்தினால் ஒரு க குழந்தையின் ஜாதகம் பெற்றிருக்க லக்கணத்துக்கு நான்காவது வீட்டில் ஏதாவது ஒரு நட்பு கிரகம் நின்றிருக்குமேயும் அரிஷ்ட நிவாரணமாகும் மேற்கண்ட அமைப்புள்ள பாலரிஷ்ட யோகத்தினை ஒரு குழந்தையின் ஜாதகம் பெற்றிருக்க லக்னத்துக்கு ஏழாவது வீட்டிலே ஏதாவது ஒரு நட்பு கிரகம் நின்றிருக்குமேயானால் அரிஷ்ட நிவாரணமாகும் மேற்கண்ட அமைப்புகளை பாலரிஷ்ட யோகத்தினை ஒரு குழந்தையின் ஜாதகம் பெற்றிருக்க லக்னத்துக்கு பத்தாவது வீட்டிலே ஏதாவது ஒரு நட்பு கிரகம் நின்றிருக்கும் பட்சத்தில் அது அரிஷ்ட நிவாரணமாகும் ஒரு குழந்தையின் ஜன லக்கணம் தனுஷாக இருந்து அந்த தனுசு லக்கணத்துக்கு பனிரெண்டாவது வீட்டில் பாவகிரகங்கள் இருக்க அவர்களுடன் சந்திரன் இருக்க இவ்வித அமைப்பு பெற்ற ஜாதகம் பாலாரிஷ்ட யோக ஜாதகமாயினும் தனுசு லக்னத்திலேயே ஏதாவது ஒரு நட்பு கிரகம் நின்றிருக்கும் பட்சத்தில் அரிஷ்ட நிவாரணமாகும் மேற்கண்ட அமைப்புள்ள பால அரிஷ்ட யோகத்தினை ஒரு குழந்தையின் ஜாதகம் பெற்றிருக்க லக்கணத்திலே நான்காவது வீட்டிலே ஏதாவது ஒரு நட்பு கிரகம் நின்றிருக்குமேயாயின் அரிஷ்ட நிவாரணமாகும் மேற்கண்ட அமைப்புள்ள பால யோகத்தினை ஒரு குழந்தையின் ஜாதகம் பெற்றிருக்க லக்னத்துக்கு ஏழாவது வீட்டிலே ஏதாவது ஒரு நட்பு கிரகம் நின்றிருக்குமேயானால் அரிஷ்டின் நிவாரணமாகும் ஆகவே இந்த கொடி மாலை அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு சில திதிகள் ஒரு சில கர்ணங்கள் மற்றும் நட்சத்திர விஷ வேலை திதியின் விஷ வேலை லக்ன விஷ வேலை பார்த்து தான் ஜாதகம் சொல்ல வேண்டும் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் இந்த மாதிரி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் அதாவது வந்து இப்போ கொடி மாலை சுற்றி பிறந்தால் அந்த குடும்பத்துக்கே பெரிய ஒரு சீக்கலெல்லாம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தப்பிக்க வைக்கிறதுக்கு கடவுளினுடைய அனுக்கிரகத்தோடும் நமக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த குருமார்களின் அனுக்கிரகத்தோடும் நாம் பயக்காமல் சொல்ல வேண்டும் இந்த ஜோதிடத்திலே ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்திருந்தாலும் எனது பெற்றோர்களில் நல்லாசியாலும் எனது குருவுடைய அருளாசியாலும் நான் பெரிய அளவிலே ஜோதிடம் பார்த்து எனக்கு பேர் வாங்கணுங்கிற அவசியமெல்லாம் எனக்கு கிடையாது நான் பண்ணினேன் நான் நினைத்ததை செய்வேன் என் குருனுடைய அருளாசியிலே அதற்காக ஜோதிடத்திலே அதாவது வந்து நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம அறிவு ரெண்டாவது வந்து தெய்வ பலம் குருபலம் இருந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் கண்டுபிடிக்கலாம் எல்லோருமே நல்லவனாக பிறக்க முடியாது இப்போ உபயலக்கணம் ஒருத்தன் பிறந்து அதே மாதிரி வந்து எடுத்து வந்து உபயலக்கணக்காரன் வந்து ரெண்டு பேர் கூட இருந்தவன்னே இல்லை அதை வாய் பேசோ வாய்க்காலம் பேசோ ரெண்டாவது வந்து ஆள் இல்லை அப்படின்னா பொட்டியில் பூனை அடங்குனு மாதிரி ஸ்னேகக்கடங்குன மாதிரி அடங்கி போவான் அதாவது வந்து உபயலக்கணத்துக்காரனுக்கு மட்டும் அப்படி ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு அதனால் ஜோதிடத்தில் இல்லாத விதிகள் கிடையாது அதே மாதிரி வந்து ஒரு குடும்பத்துக்கு ஜாதகம் பார்த்தோம்னு சொன்னால் முதலிலே அவர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இதை நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்வது மிகவும் நன்மை பயக்கும் அதாவது வந்து அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் அவர்களுடைய எதிர்காலம் வரும் அதுக்காக அவர் ஜாதகம் வராமல் சொல்கிற அளவுக்கு இல்லை அவர் ஜாதகம் எல்லா விதத்துலேயுமே நல்லாயிருக்கும் அஷ்ட வர்க்கத்திலருந்து எல்லா வர்க்கத்திலேருந்து டிகிரி வாரியம் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த குழந்தையினுடைய அமைப்பில் பார்க்குற பொழுது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடைபெற்றிருந்தால் அவர்கள் ஜாதகம் எப்படி வேலை செய்யும் அவங்கள் கர்மாவை வந்து அவங்களே வந்து இது பண்ணி கொள்வார்கள் ஆகவே ஒரு குடும்பத்தின் ஜாதகம் பார்க்கும்போது முக்கியமாக அவர்கள் குழந்தைகளின் ஜாதகத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும் மாதிரி வந்து ருது வயசைக்கு வந்து அதாவது வந்து வயதுக்கு வந்து விட்டால் அந்த ஜாதகத்தை குறிப்பாக நல்லபடியாக பார்க்க வேண்டும் பரிகாரம் பஞ்சாங்கத்திலே கொடுத்திருக்கிறது பெரிய செலவு பண்ணி ப பண்ணுறேன்னா பண்ணலாம் அதே மாதிரி சின்ன செலவு பண்ணுவீங்கன்னா பண்ணலாம் ஒரு குழந்தை வயசுக்கு வந்தாலும் அந்த ஜாதகத்தை வந்து பார்க்கணும் எத்தனை விதமான ஒரு அமைப்பு இருக்குது ஜோதிடத்தில் ஜெய்மணி சூத்திரம் இருக்குது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி இருக்குது அப்புறம் ரெண்டாவது வந்து இன்னும் எத்தனையோ பிரசன்னம் இருக்குது கல்லுக்குறி ஜோசியம் கூட ஜெயிக்குது ஆனால் அதுக்காக நம்ம தொழில் வந்து நம்ம வந்து நல்லபடியாக பண்ண வேண்டும் ஆகவே அனைவருக்கும் வணக்கம் நன்றி கூறி மீண்டும் மீண்டும் வீடியோ தொடரும் நன்றி வணக்கம் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர்